ஹாய் கைஸ், நான் வந்து லாஸ்ட் வீக் பார்த்தேன்னா ஒரு பெஸ்ட்டு புக்கு படித்தேன். அந்த புக்கோட நேம் என்னென்னு பார்த்தோன்னா பைப் லைனில் பணம். அந்த புக்கு பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபினான்ஸ் புக்குன்னு கூட சொல்லுவேன். ரொம்ப சின்ன புக்கு, அதாவது அந்த புக்கு 2 மணி நேரத்தில் நான் படிச்சுட்டேன். இந்த புக்கில் ஒரு கதை மூலமாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த கதை என்னென்னு பார்த்தேன்னா, அந்த கடையோட கேரக்டர் நான் மாற்றி சொல்கிறேன், ஏன்னா அந்த கேரக்டர் நாமும் இல்லை. இப்போ உதாரணம் ராமும் சோமும் ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குளத்துலேருந்து அந்த ஊருக்குள்ளே தண்ணி கொண்டு போனோம். அந்த ஊருக்குள்ளே தண்ணி கொண்டு போனால் ஒரு வாளிக்கு வந்து 1 ரூபா பணம் தருவாங்கன்னு சொல்கிறோம். இப்போ ராமும் சோமும் வந்து டெய்லி தண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்போ சோமு என்ன சொல்கிறான், டே நம்ம இந்த மாதிரி டெய்லி தண்ணியை சுமந்து போகிற போல தான் இந்த குளத்துலேருந்து அந்த ஊருக்குள்ளே ஒரு பைப்பு போட்டோம்னா அந்த பைப்புலேயே தண்ணியை கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ராமு வந்து இந்த ஐடியாவை ஏற்றுக்கல. போடாடி நம்ம வாடா எப்பயும் போல தூக்கிட்டு போகமாட்டான்னு சொல்லிட்டு ராமு அதே பண்ணிக்கிறான். ஆனால் சோமுக்கு வந்து இந்த ஐடியா தோணிக்கிட்டே இருக்குது. சோமு என்ன பண்ணுறான்னா டக்குன்னு, அதாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தண்ணி தூக்குறோம்னா 4 மணி நேரம் தண்ணி தூக்கிட்டு மிச்சம் 4 மணி நேரத்தில் அந்த பைப் லைனுக்காக தோன்றியான். தோண்டி தோண்டி இப்படி ஒரு 6-7 மாதம் தோண்டி கஷ்டப்பட்டு அந்த பைப் லைனை போட்டு இப்போ தண்ணி வர வச்சிட்டான். ஆனால் ராமு இப்போ என்ன பண்ணுறான், தண்ணி தூக்கிட்டு தான் தெரியான். இப்போ சோமு பைப் லைன் போட்டதுனால ராமுக்கு வந்து வேலை எல்லாம் போச்சு. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா அந்த ராமு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆக்டிவ் இன்கம் நம்பியே இருக்கான். அதனால் வந்து அவனால் பணம் சம்பாதிக்க முடியலை. ஆனால் சோமு பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம் எப்படி கிரியேட் பண்ணி கற்றுக்கிட்டான். இப்போ சோமு பார்த்தோன்னா வேலை செய்யாமல் இருந்தாலும் அவன் பைப் லைன் வழியாக தண்ணி போகிறனால அவன் பணம் கொட்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் ராமுக்கு வந்து இருந்த வேலையும் போச்சு, இப்போ திரும்பவும் அவனால் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எந்த ஒர்க்கு பண்ணிக்கிருந்தாலும் சரி, நீங்கள் அடிஷ்னலாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள், பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ண பண்ணுங்கள். அதுதான் அந்த புக்கில் சூப்பராக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். சேனல் அந்த புக்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், படித்து தெரிஞ்சுக்கோங்க.